சாம்பார் பொடி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். நான் வந்து வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி தான் யூஸ் பண்ணுவேன். நான் சாம்பார் வச்சதுலேயும் இந்த சாம்பார் பொடி தான் போட்டிருக்கேன். அந்த லிங்க்கை உங்களுக்கு தரேன், சாம்பார் எப்படி வைக்கணும்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. வாங்க வீட்டில் எப்படி சுவையான சாம்பார் பொடி தயாரிக்கலாம்னு பார்க்கலாம். வாங்க இப்போ நமக்கு மல்லி வந்து சாம்பார் பொடி அரைக்க முக்கியமாக தேவைப்படும். இந்த மல்லியை வந்து நான் இந்த ஸ்பூனில் தான் 5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து கொஞ்சம் தான் இப்போ அரைக்க போகிறேன். ஏன்னா 2 வாரத்துக்கு ஒருக்கா நாங்கள் இதுமாரி கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி வீட்டில் யூஸ் பண்ணிக்குவோம். ரொம்ப அரைச்சி ஸ்டாக் வைக்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு 5 ஸ்பூன் மல்லிக்கு 2¼ ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். 2 வடை பூண்டை நல்லா நச்சு அப்படியே வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் ரொம்ப போட்டால் கசக்கும், அதனால் வெந்தயம் ரொம்ப போட வேண்டாம், 1/2 ஸ்பூன் போதும். இதில் 12 மிளகாய் வத்தல் வச்சுருக்கேன். உங்களுக்கு நல்லா கலர் தேவைன்னா காஷ்மீரி சில்லி வாங்கி அதை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, கட்டி பெருங்காயம் 4 பீஸ் வச்சுருக்கேன். தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. 4 பீஸ் போதும். ஆனால் வாங்க எப்படி அரைக்கலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டு எண்ணெய் ஊற்றி தான் அரைக்க போகிறோம். எண்ணெய் வந்து லைட்டாக அப்படியே அவ்வளோதான், ஒரு 4-5 சொட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். இப்போ இந்த எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆகியும் எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லியை போட போகிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க, இல்லைன்னா கறிகிரும். கறிகிட்டுனா சாம்பார் பொடி நல்லா இருக்காது. அதிலே வத்தலை போட போகிறேன், அதில் கருவேப்பிலையும் போட போகிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. எண்ணெயில் வறுத்ததுனால நல்லா வாசமாக இருக்கும் சாம்பார் பொடி. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நேரம் ஆக தான் செய்யும், வெயிட் பண்ணி தான் வறுத்தாகணும். நம்ம அவசரப்பட்டு ஸ்டவ்வை கூட்டிட்டோம்னா அவ்வளோ கரிஞ்சிரும். நமக்கு மல்லி வந்து இப்போ நல்ல ஒரு வாசனை வந்துட்டு, இந்த வாசனை வரையும் நல்லா இருக்கும் பாருங்க, நல்லா முருகலா இதாகிட்டு கருவேப்பிலெல்லாம் நல்லா காஞ்ச மாதிரி வந்துட்டு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு ஆற வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் கடாயை வச்சுட்டு மறுபடியும் அதேமாரி ஒரு 2 சொட்டு எண்ணெய் மாதிரி ஊற்றிட்டு கடலைப்பருப்பு போட்டுருங்க. அதோட நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டு சும்மா தோலோடு அப்படியே இடித்து அப்படியே போடலாம். இதையும் அப்படியே சிம்மில் வச்சே நம்ம வறுத்துக்குவோம், இல்லைன்னா கடலைப்பருப்பு கருந்த மாதிரி ஆயிரும். பாருங்கள் நல்லா கடலைப்பருப்பு பூண்டு எல்லாமே நல்லா இதாகி வந்து வெந்து வந்திருக்கு, கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க. அவ்வளோதான், இதுக்கு மேலே வந்து தான் கறிக்கிறோம். இதை அப்படியே தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ மறுபடியும் அடுப்பில் வச்சுட்டு இது மூணுமே ஒரே டைமில் இதாக குக் ஆயிரும், அதனால் இதை வச்சு போட்டுருவோம். இதை வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வறுக்காதீங்க, எல்லாம் கறி போயிடும், ஜீரகம் டக்குன்னு ஃப்ரை ஆயிடும். இதெல்லாம் இந்த சட்டியில் உள்ள ஹீட்டுக்கே அப்படியே டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆயிரும், அதனால் நீங்கள் பார்த்துட்டே இருந்துட்டு உடனே எடுத்து தட்டில் தட்டிடுங்க. அவ்வளோதான், ஒரு 2 செகண்டில் வறுபட்டுட்டு, சட்டி ஹீட்டாக இருக்கனால 2 செகண்டில் வறுபட்டுட்டு இதையும் அப்படியே தட்டில் சேஞ்ச் பண்ணிடுங்க. மறுபடி லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு லாஸ்ட்டாக பெருங்காயம்,
நாலு பீஸ் வச்சுருக்கேன். இதை அப்படியே லைட்டாக வறுத்துருங்க. எல்லாமே இந்த இப்படி வர்ற வெள்ளை மாதிரி வந்துடணும். பெருங்காயத்தில் இந்த வருது பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் வெள்ளை வெள்ளையாக வந்துடணும். அவ்வளோதான், இது வறுத்தது போதும். இதை அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு பெருங்காயம் மட்டும் மிக்சியில் அடிக்க முடியாது, அதனால் கொஞ்சம் அதை நுணுக்கி போட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நுணுக்கியாச்சு, அதை மிக்சியில் போட்டுக்கலாம். இதையும் அப்படியே மிக்சியில் போட்டுக்கலாம். எப்பப்போ தேவையோ இதுமாரி அரைச்சி நீங்கள் வீட்டிலேயே மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடிக்கடி நம்ம நீட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டு குழம்புல யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதை உங்களுக்கு நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம அரைச்சாச்சு மிக்சியில் போட்டு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இது நல்லா ஹீட்டாக இருக்கும், அதனால் அப்படியே தட்டில் மாற்றி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் ஆறட்டும், இல்லைன்னா கருத்து போயிடும் மசால் பொடி. இதில் நான் மஞ்சள் போடலை. நமக்கு சாம்பாருக்கு எப்பப்போ மஞ்சள் தேவையோ அதை நம்ம காய்கறியிலையோ இல்லைன்னா பருப்புலையோ வேக வச்சு எடுத்து மஞ்சள் சேர்த்துக்கலாம். இதில் சேர்க்க வேண்டாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரெட் கலரில் தேவைப்படுதுன்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி சில்லி போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஆறையும் நம்ம கண்ணாடி பாட்டில் அரைச்சி வச்சிட்டோம்னா ரெண்டு வாரத்துக்கு வரும். வீட்டிலேயே சுவையான சாம்பார் பொடி ரெடி. இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், இப்போ நான் ஆற வச்சு இந்தமாரி கண்ணாடி பாட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். இது கண்டிப்பாக ரெண்டு மூணு வாரத்துக்கு வரும். இதுவே நம்ம மொத்தமாக அரைச்சி வைக்கிறதுக்கு இந்தமாரி கண்ணாடி பாட்டில் நம்ம ஆற வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா ரெண்டு வாரத்துக்கு மூணு வாரத்துக்கு ஒருக்கா நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சூப்பராக சாம்பார் ரெடி பண்ணலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே ஹோம்மேட் சாம்பார் பொடி எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மகிழ்ச்சி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.